அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த்து நியூ தமிழ் புத்தகத்திலேருந்து யானை டாக்டர் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம் இதை நீங்கள் வந்து ஒன் டைம் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க இது வந்து வெறும் ஒரு கதை மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த யானை டாக்டர் அப்படிங்கிற டாபிக் வந்து படிச்சுக்கோங்க படிச்சுட்டு இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அகைன் உங்களுக்கு மெமரைஸ் ஆன மாதிரி இருக்கும் ஓகேங்களா திரும்ப படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது இது வந்து ஒரு சின்ன கதை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யானை டாக்டர் அப்படிங்கிற கதை எழுதினவர் யார் அப்படிங்கன்னா ஜெயமோகன் ஸோ ஜெயமோகன் அப்படிங்கிறவங்க இந்த யானை டாக்டர்னா யார் அப்படின்னா டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி ஸோ யானை டாக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவங்க இந்த யானையையும் டாக்டர் பி கிருஷ்ணமூர்த்தியும் மையமாக எழுதின ஒரு கதை தான் இந்த யானை டாக்டர் அப்படிங்கிற கதை இதை எழுதினவர் யார் ஜெயமோகன் ஸோ ஜெயமோகன் வந்து கதை சொல்கிற மாதிரி இந்த டாபிக் வந்து இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெயன் மோ ஜெயமோகன் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு யானைக்கு வந்து அடிபட்டிருக்கும் ஸோ இந்த யானை டாக்டரை கூப்பிட்டு போகிறார் யானை டாக்டர் யார் வி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவங்க ஸோ எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா முதுமலை முதுமலையில் கூட்டி போகிறாங்க அங்கே ஒரு யானை கூட்டம் இருக்குது அந்த யானை கூட்டத்தில் ஒரே ஒரு யானைக்கு அடிபட்டிருக்குது ஸோ அந்த யானையை வந்து காலில் வந்து ஒரு பாட்டில் குத்திருக்குது ஸோ அந்த இது வந்து சரி பண்ணிட்டாங்க யார் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி வந்து சரி பண்ணிட்டாரு ஆனால் அப்போ அந்த சரி பண்ணுற நேரத்தில் தூரமாக ஒரு ஒரு யானை குட்டி வந்து அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு யாரை இந்த டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி சரி பண்ணுறத ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு இவங்க வந்து போயிட்டாங்க மலைக்கு அடுத்து வந்து போயிட்டாங்க போனதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வருஷம் கழித்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முகாமில் சந்திக்கிறாங்க யார் யாரும் இந்த ஜெயமோகனும் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தியும் சந்திக்கிறாங்க ஸோ அப்போ பேசிக்கிறாங்க பேசினதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க யார் இந்த கிருஷ்ணமூர்த்தி டாக்டர் யானை டாக்டரோட வீட்டுக்கு ஜெயமோகன் வந்து போகிறாரு ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து அங்கேயே தங்கிறாரு தங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருது ஸோ தங்கிறார் தங்கின உடனே பக்கத்தில் ஒரு யானை சத்தம் வந்து கேட்குது ஸோ ஒரு யானை குட்டி வந்து வந்திருக்குது இந்த யானை டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி இருக்கார்ல அவர் வந்து பார்க்குறாரு அப்பையும் அந்த யானை காலில் வந்து ஒரு பாட்டில் குத்திருக்குது ஸோ சரி பண்ணிட்டார் அதுக்கப்புறம் சொல்கிறாரு யார்கிட்ட இந்த ஜெயமோகன் அப்படின்ற சொல்கிறாரு இந்த யானை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் முதுமலையில் ஒரு யானைக்கு சரி பண்ணோம் இல்லையா அப்போ ஒரு மஞ்சனத்தி நத்தி மரத்து கீழே நின்று பார்த்த அந்த யானை தான் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இவ்வளோதான் இந்த கதை அதாவது யானைக்கு வந்து எவ்வளோ நாள் கழித்தாலும் அந்த தேடி வர சக்தி வந்து இருக்குது அப்படிங்கிற இதை வந்து சொல்கிறாங்க ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி தான் இருக்கும் கொடுத்துருக்கேன் பாருங்க உங்களுக்கு படித்ததுக்கப்புறம் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும் காட்டின் மூலவர் என்று அழைக்கப்படும் விலங்கு எது ஸோ காட்டின் மூலவர் என்று அழைக்கப்படும் விலங்கு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா யானை யானைகளின் உடல் நிலையை பேணுவதற்காக யார் உருவாக்கிய விதிமுறைகள் இந்திய வனவியல் துறையின் கையேடாக உள்ளது ஸோ யானைகளின் உடல்நிலையை பேணுவதற்காக யார் உருவாக்கிய விதிமுறைகள் இந்திய வனவியல் துறையின் கையேடாக உள்ளது டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி எந்த இன மக்கள் முதுமலையில் பாதிக்கப்பட்ட யானைகள் இருக்கும் இடத்தை கண்டறிந்து வைத்திருந்தனர் ஸோ எந்த இன மக்கள் முதுமலையில் பாதிக்கப்பட்ட யானைகள் இருக்கும் இடத்தை கண்டறிந்து வைத்திருந்தனர் ஸோ குறும்பர் உலகில் உள்ள யானைகளில் எத்தனை சிற்றினங்கள் எஞ்சி உள்ளன ஸோ உலகில் உள்ள யானைகளில் எத்தனை சிற்றினங்கள் எஞ்சி உள்ளன மூன்று சிற்றினங்கள் வந்து எஞ்சி இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க புதர்வெளி யானைகள் ஆப்பிரிக்க காட்டு யானைகள் ஆசிய யானைகள் ஸோ ஆப்பிரிக்க புதர்வெளி யானைகள் ஆப்பிரிக்க காட்டு யானைகள் ஆசிய யானைகள் குட்டி யானை சிகிச்சையின் போது எந்த மரத்தடியின் கீழ் நின்று பார்த்தது சோ குட்டி யானை சிகிச்சையின் போது எந்த மரத்தடியின் கீழ் நின்று பார்த்தது மஞ்சனுத்தி யானைக்கு பொதுவாக பிடிக்காத நிறம் எது ஸோ யானைக்கு பொதுவாக பிடிக்காத நிறம் எது அப்படின்னா வெள்ளை டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அறிக்கை தயாரிக்கும் போது எந்த கமிஞர்களை பற்றி பேசினார் சோ டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அறிக்கை தயாரிக்கும் போது எந்த கவிஞர்களை பத்தி பேசினார் ஒரு மூன்று கவிஞர்களை பத்தி பேசியிருப்பாரு யார் யார் ஷெல்லி கம்பன் பரணர் ஷெல்லி கம்பன் பரணர் பாதிக்கப்பட்ட யானைக்குட்டி எந்த விலங்கு கத்தும் ஒளியில் பிளிரியது சாரி இந்த ஒளி லீ இந்த பாதிக்கப்பட்ட யானைக்குட்டி எந்த விலங்கு கத்தும் ஒளியில் பிளிரியது ஜெர்சி பசு வன பேணினர்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதான வேணு மேனன் ஏலிஸ் விருதனை இரண்டாயிரமாவது ஆண்டில் பெற்றவர் யார் ஸோ வன பேணினர்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதான வேணு மேனன் ஏலிஸ் விருதனை இரண்டாயிரமாவது ஆண்டில் பெற்றவர் யார் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி ஜெயமோகன் எந்த பகுதியைச் சேர்ந்தவர் ஸோ இது வந்து நூல் குறிப்பில் வந்துடும் ஸோ இந்த யானை டாக்டர் எழுதினவர் வந்து ஜெயமோகன் சோ இவர் வந்து எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் விஷ்ணுபுரம் கொற்றவை நாவல்களை எழுதியவர் யார் விஷ்ணுபுரம் கொற்றவை நாவல்களை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயமோகன் யானையை பத்திரமாக வைத்து ஊமை சாரி பாத்திரமாக வைத்து ஊமை சென்னாய் மத்தகம் என்ற கதைகளை எழுதியவர் யார் சோ யானையை பாத்திரமாக வைத்து கதாபாத்திரமாக வைத்து ஊமை சென்னாய் மத்தகம் என்ற கதைகளை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயமோகன் யானை டாக்டர் என்ற குறும்புதினம் எந்த சிறுகதை தொகுப்பில் எடுக்கப்பட்டது யானை டாக்டர் என்ற குறும்புதினம் எந்த சிறுகதை தொகுப்பில் எடுக்கப்பட்டது அறம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பிலிருந்து இருந்து எடுக்கப்பட்டதா அந்த யானை டாக்டர் கால்வாரை நில்லா கடுங்கழிற்று ஒருத்தல் என்ற பாடல் வரிகள் இடம் பெற்றுள்ள நூல் எது ஸோ கால்வாரை நில்லா கடுங்கழுற்று ஒருத்தல் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கழித்தொகை ஸோ இது வந்து இந்த பாடத்துக்கு இடையில வந்து வரும் அடுத்து யானையை குறிக்கும் வேறு சொற்கள் எவை ஸோ இது வந்து முக்கியமான ஒன்று இப்போ ரீசெண்டாக சப்ஜேலர் எக்ஸாமில் வந்து லெவன்த்துலேருந்து ஒரு ஒரு டாபிக் வந்து கேட்டாங்க என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமலை முருகன் பல்லு கூறும் நெல் வகைகளில் வேறுபட்டதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ திருமலை முருகன் பல்லு வந்து லெவன்த்தில் இதுக்கு முன்னால் உள்ள டாபிக் ஸோ அதுலேருந்து வேறுபட்டதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம வந்து இதை படிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ யானையை குறிக்கும் வேறு சொற்கள் எவை எவை அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தி ஒன்று இருக்குது என்னென்ன அப்படின்னு கயம் வேளம் களிரு பிலிரு கலபம் மாதங்கம் கைமா வாரணம் அஞ்சனாவதி அத்தி அத்தினி அரசுவா அள்ளிணை அனுபமை ஆணை இபம் இறதி குஞ்சரம் வல்விலங்கு கரி அஞ்சனம் ஸோ இது வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ வேறுபட்ட தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்ம சூஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க தமிழ் இசை இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் ஸோ இது வந்து மொழித்திறன் பயிற்சியில வந்து வரும் ஸோ தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் பண்டிதர் ஆப்ரஹாம் பண்டிதர் பிறந்த ஊர் எது ஸோ ஆப்ரஹாம் பண்டிதர் பிறந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி அருகே உள்ள சாம்பவர் வடகரை ஸோ ஆப்ரஹாம் பண்டிதர் பிறந்த ஊர் தென்காசி அருகே உள்ள சாம்பவர் வடகரை பண்டுவர் என்பதன் பொருள் என்ன ஸோ பண்டுவர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஆப்ரஹாம் பண்டிதர் எங்கு ஆசிரியராக பணியாற்றினார் ஸோ ஆப்ரஹாம் பண்டிதர் எங்கு ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வித்யா ஜனசங்கம் எனும் அமைப்பை உருவாக்கியவர் யார் ஸோ வித்யா ஜனசங்கம் எனும் அமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ரஹாம் பண்டிதர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படின்னு வரும் ஸோ சங்கீத வித்யா மகாஜன சங்கம் ஸோ ஒரு சில டைப்பிங் மிஸ்டேக் இருக்கும் ஸோ சாரி சங் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் ஆப்ரகாம் பண்டிதர் வாழ்ந்த காலம் என்ன ஸோ ஆப்ரகாம் பண்டிதர் வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் மீன்கள் கோடி கோடி சூழ வெண்ணிலாவே என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஸோ மீன்கள் கோடி கோடிசூழ வெண்ணிலாவே என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா கவிமணி ஸோ வெண்ணிலாவே அப்படின்னு சொல்லி வந்தாலே நீங்கள் வந்து கவிமணியாக போட்டுருங்க ஏன்னா இந்த பாடல் வந்து பெரிய பாடலாக வரும் அதில் வெண்ணிலாவே வெண்ணிலாவேன்னு சொல்லிட்டு ஒ ஒவ்வொரு வரிக்கும் வந்து வரும் ஸோ கவிமணி வந்து நீங்கள் வந்து போட்டுருங்க அடுத்து களைச்சொல் உருவம் ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒன்று கலைச்சொல் உருவம் இங்கிலீஷ் வேர்டுக்கு நம்ம தமிழ் ஆர்கானிக் ஃபார்மிங் ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னா இயற்கை வேளாண்மை கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் ஸோ கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னா ரசாயன உரங்கள் ஷெல் ஷீட்ஸ் ஷெல் ஷீட்ஸ் அப்படின்னா ஒட்டு விதை ஃபார்ம் யார்ட் மேனூர் தொழு உரம் ஸோ ஃபார்ம் யார்ட் மேனூர் தொழு உரம் வேல்யூ ஆர்டர்ட் ப்ராடக்ட் ஸோ வேல்யூ ஆர்ட் ப்ராடக்ட் அப்படின்னா மதிப்பு கூட்டு பொருள் ரூட் நோட்ஸ் வேர் முடிச்சுகள் ஸோ ரூட் நோட்ஸ் வேர் முடிச்சுகள் வேவர் பேட் தூக்கணாங்குருவி ஸோ வேவர் பேட் தூக்கணாங்குருவி ஹார்வெஸ்டிங் அறுவடை ஸோ ஹார்வஸ்டிங் அறுவடை ஸோ இவ்வளோதான் இந்த பாடம் வந்து நீங்கள் ஒன் டைம் நீங்கள் வந்து படிச்சுட்டு இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ